ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிருத்திகா அண்ணாமலைஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மார்னிங் ரொட்டீன். எஸ், காலையில எந்திரிச்சு என்னெல்லாம் நான் ரொட்டீனா பண்றேன் அப்படிங்கறத என்னோட சேர்ந்து இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே அம்மா வந்து காலையில் எழுந்திரிச்சதும் தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணி நிறைய குடித்தா ஆர்கன்ஸ்லாம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே வெயிட் செக் பண்ணுவேன். உண்மையா? ஏன்னா டெய்லி வெயிட் செக் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணுவேன். அந்த வெயிட் என்னோடய ஐடியல் வெயிட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு 100 grams இல்லை 200 grams ஜாஸ்தி இருந்தால் கூட அன்றைக்கி என்னோடய டயட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெயிட் செக் பண்ண போகிறோம், வாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 500 grams வந்து ஜாஸ்தி ஆகிட்டேன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி என்னோடய டயட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக போகுது, அவ்வளோதான். மற்றபடி மார்னிங் ரொட்டீன் எல்லாம் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிஞ்சுதா, நெக்ஸ்ட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதுக்கு பதிலாக நான் வந்து எப்போவுமே ட்ரை கிரேப்ஸ், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை கிரேப்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் நான் வந்து குடிப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி குட்கலாக ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகே? இது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே ஊற வச்ச பிளாக் கிரேப்ஸ், சீட்ல சீட் எதுனாலும் ஓகே, பட் பிளாக் கிரேப்ஸ் வந்து ஊற வச்ச உடனே அது நல்லா குண்டு குண்டு நான் இருக்கு காமிக்கிறேன். இந்த தண்ணியை வந்து எம்டி ஸ்டமக்ல இப்போ குடிக்கிறேன். எஸ், ஆக்சுவலி தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும், ஏன்னா பிளாக் கிரேப்ஸ் இல்லையா, நல்லா ஊறி இந்த தண்ணி வந்து குடிக்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஏற்கனவே உங்ககிட்ட வந்து இதை பற்றி நிறைய விரிவாக வந்து சொல்லியிருக்கேன், இது எவ்வளோ நல்லதுன்னு. ஸோ இதை பாருங்களேன், நான் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஊற வச்ச திராட்சை பார்த்திங்கன்னா, நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கா, அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் தான் வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கில் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லது. ஆக்சுவலி திராட்சையே நம்ம அப்படியே சாப்பிட்றலாம், பட் ஆல்மண்ட் வந்து நம்ம அந்த தோலை உரித்து அப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து திராட்சையை முடிச்சிடறேன். திராட்சை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்மண்ட்ஸ். நார்மலாக ஷூட்டிங் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இது உரிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனமாக இருக்கும், அதனால் காரில் போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டே உரிச்சிக்கிட்டே சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிச்சுட்டு நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, கீழே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு லைம் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹனி, லைட்டாக வந்து வார்ம் வாட்டர் போட்டு ஒரு டம்ளர் குடிச்சிடுவேன். குடித்து முடிச்சுட்டு வேறு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க. எஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஸோ ஆலோவேரா வந்து எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஐஸ் க்யூப்பில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எவ்ரி மார்னிங் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் ஸோ இதை அப்ளை பண்ணிடுவேன். ஆலோவேரா எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இது ஐஸ் க்யூப்போடு நம்ம காலையில் யூஸ் பண்ணும் போது அது எப்போவுமே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து டெய்லி அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஒரு 10 minutes ஊற விட போகிறோம். அந்த 10 minutes கேப்பில் குட்டி கார்டனுக்கு போய் தண்ணி குத்திட்டு வர போகிறோம், வாங்க. என்னோட மார்னிங் ரொட்டீனில் நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது, எஸ், ஒர்க் அவுட். நார்மலாக ஷூட்டிங் இல்லை அப்படின்னா வந்து ஜிம்முக்கு போயிடுவேன்.
பட் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னும் போது ஜிம்முக்கு போகலனாலும் கொஞ்சமாவது வந்து லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அன்றைக்கி டே வந்து ஓகே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்லேயே நான் என்னென்னலாம் லைட்டாக பண்ணணும் அந்த ஒர்க் அவுட் மட்டும் இன்றைக்கி பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் நார்மலாக வந்து அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக்டர் வந்து எனக்கு விட்டமின் D3 வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வெயிலில் போய் ஒரு 10 minutes நிற்கணும் அப்படின்னாரு. பட் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதால வெயிலெல்லாம் போனால் டேன் ஆயிரும்ன்ற பிரச்சனைலாம் இருக்கிறதால, ஸோ மார்னிங்கில் எப்போவுமே ஜிம்முக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி 10 to 15 minutes மொட்டை மாடியில் போய் ஒரு வாக் பண்ணிடுவேன். வாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எனக்கு வந்து கொஞ்சம் கை எங்கள் ஹெரிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறதால கை கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஜிம்மில் வந்து சில ஒர்க் அவுட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மட்டும் டெய்லி பண்ணுவேன். அதை தான் இப்போ பண்ண போகிறேன். இது நார்மலாகவே இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எது பண்ணாலும் 15 repeated 3 sets பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னால் மேக்ஸிமம் 15 3 sets ஈஸியாக முடியும். ஸோ அதனால் அதை மட்டும் முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 sets 15 counts நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் லைட் வெயிட்டில் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதிகமாக வெயிட் போட்டால் வந்து பல்க் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் லைட் வெயிட்டில் எவ்வளோ ரிப்பீட்டடாக நம்ம வந்து அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இதாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீனாக இந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்களும் காலையில் ஏதாவது ரொட்டீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கன்னா, ஸோ அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதில் ஏதாவது நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நானும் என்னோடய ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னோடய ரொட்டீனில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.